நிறைவாக நமக்கு நல்லதொரு சிந்தனை அளிக்க விருப்புவர் பேராசிரியர் வி ராதா பிரகாஷ் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் அடிப்படையில் ஒரு அமைப்பியல் வல்லுநர், பிடெக் பட்டதாரி. மனவளக்கலையில் 1994 முதல் உள்ளார். முதுநிலை பேராசிரியர் கே ஜி சாமி ஐயா அவர்களிடம் தீட்சை பெற்றவர். 1995 அருள்நிதி. மேலும் இவர் பாண்டிச்சேரி வேதபுரம் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையில் 5 வருடம் சேவை செய்துள்ளார். சென்னை சாலிகிராம தவ மையம் மற்றும் அறக்கட்டளையில் 10 ஆண்டுகள் சேவை செய்துள்ளார். 2010 முதல் 2012 வரை சென்னை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக எம்ஏ யோகா ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றுள்ளார். 2010 முதல் 2020 வரை 10 ஆண்டுகள் போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் துணைத் தலைவராக சேவை செய்துள்ளார். ஆக 25 ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர் மற்றும் திருவள்ளூர் மண்டலத்தில் ஸ்மார்ட் துணைத் தலைவராக தொண்டாற்றுபவர். ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர். மகரிஷியின் சீரிய தொண்டரும் ஆவார். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த ஐயா அவர்கள் நமக்கு மகப்பேறும் முழுமை பேறும் என்ற தலைப்பில் நமக்கு நல்லதொரு சிந்தனை அளிக்க உள்ளார். ஐயா அவர்களை திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாகவும் மற்றும் அனைத்து அன்பர்களின் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வியகம். வாழ்கொள்ளமுடன். குரு புகழ். வாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையும் பயனுள்ள வகையில் அமைய குருவரும் திருவரும் துணை நிற்குமாக இந்த சிந்தனையில் மண்டலத்திற்கும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான ஒரு பஞ்சேந்திரிய தவம் இயற்ற நிலையில் நம்ம வந்து இப்ப துரியத்துல இருந்து கொண்டு அமைதியான ஒரு நிலையில நாம் இந்த சிந்தனையை வழங்கவும் அதை கேட்பதற்கும் இருக்கக்கூடிய உன்னதமான நிலையை நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு வழங்கியிருக்காங்க. அவருடைய வழியில நின்று அவருடைய தத்துவத்தினுடைய விளக்கத்தை உங்களுக்கு பயனுள்ள வகையில அளிக்க இறையர்களும் குரு அவர்களும் துணை நிற்குமாக. வாழ்க்கொள்ளமுடன். வாழ்க்கொள்ளமுடன் ஐயா. நீங்க ஷாரிங் பண்ணலாம். வாழ்க்கொள்ளமுடன். வாழ்க்கொள்ளமுடன். இப்ப இந்த சிந்தனைக்கான தலைப்பாக இருப்பது வந்து மகப்பேறும் முழுமை பேறும். நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து பிறந்திருக்கிறோம். நாம விரும்பி அதெல்லாம் வந்து நாம இந்த உலகத்துல வாழ்ந்து வெளியில ஒரு நிமிஷம் ஐயா. வாழ்கொள்ளமுடன். வாழ்கொள்ளமுடன். இந்த மகப்பேறும் முழுமை பெறும் என்பது வந்து நம்ம மனிதனுக்கு வேண்டிய வகையில ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நாம எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு போடுங்க ஐயா. வாழ்கொள்ளமுடன். இந்த மகப்பேருக்கும் முழுமை பெருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். முழுமை பேருக்கான தொடக்கம்தான் வந்து இந்த மகப்பேறு. ஏன் என்று சொன்னால், இந்த மகப்பேறு என்பது என்ன அப்படின்றத நம்ம அதில் புரிந்து கொள்ள வேண்டும். மகத்தான பேரு தான் மகப்பேறு அப்படின்னு அர்த்தம். மகத்தானதுனாக்கா சிறப்பு மிக்கது. இந்த சிறப்பு மிக்கமான ஒரு பேரு தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பதற்கு உதவி செய்கிறது.
அதுதான் பிற்காலத்தில் நம்ம முழுமை பெயரை அடைவதற்கு அது உதவியாக இருக்கிறது என்பதுதான் மகப்பேறுக்கும் முழுமை பெயருக்கும் உள்ள தொடர்பாகும். மகப்பேறுக்கும் முழுமை பெயருக்கும் இடையே தான் நமது வாழ்க்கை இருக்கிறது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம மகரிஷி அவர்கள் நம்ம சொல்றாரு, பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த பாடலில் வந்து நீதி நெறி பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகினா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உணர்தல் இயக்கமாக நம்ம இருக்கிறோம். ஸோ உணர்தல் இயக்கமாக இருக்கும்போது உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து உணரணும், இருப்பதை உணரணும். ஏன்னா இருப்பதையெல்லாம் வந்து இறைவன் நமக்காக கொடுத்துருக்காரு. அப்போ இருப்பதை உணரணும். அந்த உணர்ந்த போது அது அதுக்கு தகுந்தவளை இயங்கணும். நம்ம இயங்கி வாழ்றது தான் வாழ்க்கை. ஸோ இப்போ இந்த உணர்தல் இயக்கம் தான் வந்து நமது வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ அந்த உணர்ந்து இயங்கும் பொழுது அது எப்படி இருக்குனாக்கா, இருப்பதற்கு தக்கவாறு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பொழுது அங்கே வந்து நம்ம வந்து நம்மளுடைய தன்மைகள்லாம் அங்கே வெளிப்பட போகிறது. அந்த தன்மையெல்லாம் மாற்றி அமைத்து குணநல பேராக நம்ம வந்து வாழணும். அதுதான் உணர்தல் இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. உணரும் பொழுது நல்லது கெட்டதை உணர்கிறோம், அதற்கு தக்கவாறு இயங்குகிறோம். அதுதான் வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நம்ம வந்து குணநல பேரை தான் நம்ம வந்து மேம்படுத்துகிறோம். ஸோ அந்த குணநல பேரை முழுமை பெற்று விட்டால் அதுதான் முழுமை பேராக இருக்கிறது. அப்போ அந்த முழுமை பேருக்கு தான் வந்து நம்ம வந்து இங்கே நம்ம முதல்ல வந்து மகப்பேறு ஆகிறோம், அதுக்கப்புறம் வந்து முழுமை பேருக்கு நடுவில் குணநல பேரை நம்ம வந்து இருக்கிறோம். அதான் வாழ்க்கை உடைய வந்து குணநல பேரே வந்து நமது வாழ்க்கையாக இருக்கிறது என்றதை நம்ம தெரியலாம். நெக்ஸ்டையும் வாழ்க வல்லமுடன் மகவு மகம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாம வந்து இந்த மகத்தான ஒரு விஷயம்தான் மகப்பேறு. சரி, இந்த மகத்தான இந்த மகப்பேறுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு மகத்துவம் பொருந்திய உயிர் வந்து நமக்கு உருவாகிறது. அதுதான் குழந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம. அப்ப அந்த இதை வந்து நம்ம வந்து மகத்துவமான உயிர் தான் மகவு. அந்த உயிர் ஆனது வந்து ஆணாக இருந்தால் அதை மகன் என்றும் பெண்ணாக இருந்தால் மகள் என்றும் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதனால்தான் இந்த மகன், மகன்னா மகத்துவமான ஆண் அப்படின்னு அர்த்தம், மகள்னா மகத்துவமான பெண் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, அதில் மகத்துவம் இருக்கிறதுனால தான், ஒரு சிறப்பு இருப்பதனால தான் அந்த மாதிரி பேர் வைத்திருக்கிறார்கள். இதை நம்ம வந்து இதுவே வந்து அந்த வார்த்தையே நமக்கு வந்து என்னவென்று நம்ம சொல்லுகிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்டையும் மனிதர் வந்து எல்லா வளமும் பெறவே இறைவன் வந்து திட்டமிட்டு உள்ளான். அவனுக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வளமும் அவனுக்கு கிடைக்கணும், வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த எல்லாமே இந்த உலகத்துல அது எல்லாத்தையும் கடவுள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது மனிதனுக்காகத்தான் திட்டமிட்டிருக்காரு. இந்த திட்டம் முதல்லயே திட்டமிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மனிதனை வந்து இந்த உலகத்துல வந்து படைத்திருக்கிறார். அப்போ முன்னதாகவே திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. அந்த திட்டம் தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுக்கர கிரகத்தை வந்து இந்த இரண்டாவது சுற்றுவட்ட பாதையில 225 நாட்களுக்கு ஒரு முறை வந்து வளம் வருவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இப்போ அந்த மாதிரி வளம் வர ஏற்பாடு பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த சுக்கர கிரகத்துடைய காந்த ஆற்றல் வந்து நம்ம உடம்புல இருக்கிற விந்து நாதத்தோடு சுக்கிலத்தோடு தொடர்புடையதாக இருக்குது. அப்போ அந்த தொடர்பு காலத்தில் என்ன பண்ணுதுன்னா, அந்த நேரத்தில் விந்து நாதம் இணைந்து இருக்கக்கூடிய நிலையில அப்பொழுது அந்த கரு வந்து இந்த 225 நாட்களுக்குள்ள ஒரு முழுமையான உயிராக வந்து மாற்றி விடுகிறது. இதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இறைவன். அப்ப 225 நாட்குள்ள வந்து ஒரு குழந்தை உருவாதுன்னு இல்ல, உருவாகி அந்த குழந்தை முழுமை பெற்று விடுவது. அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வெளியில வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் கூடுதலாக வைத்திருக்கிறாங்க. அதெல்லாம் தயாரான பிறகு அதுக்கப்புறம் அந்த உலகத்துக்கு இந்த குழந்தை வெளியில வருகிறது. இதுதான் வந்து 225 நாட்களுக்காக இந்த சுக்கர கிரகத்தை இங்க சரியாக வைத்திருக்கிறாங்க. சுக்கர கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிலம். சுக்கிலம் என்பது வந்து விந்து நாதத்தை குறிக்கிறது. அந்த சுக்கிலத்துக்கான ஆற்றலை அளிப்பது இந்த சுக்கர கிரகம். ஸோ அவ்வாறாக வந்து முன்னதான ஏற்பாடு அது வந்து செய்திருக்கிறாங்க. அவ்வாறு அது ஒன்றிணைந்து வந்து இருந்தாக்க நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு அளிக்க வல்லது
இப்ப இந்த சுக்கர கிரகம் வந்து எல்லாருக்கும் ஆற்றல் கொடுக்குமா இல்லையா? எல்லாருக்குமே கொடுக்கும். நமக்கு ஒருத்தவருக்கு கிடையாது, இவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஆனா எல்லாருக்கும் கொடுக்குது. ஆனா நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு மகவை நாம வந்து உருவாக்குவதில்லை. அதை வந்து உருவாகாமல் கூட இருக்கிறோம். சில சமயம் தவறாக இருக்கிறது, குறையோட வருகிறது. இதெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சிறப்பான ஒரு ஆற்றல் இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்தத நாம அதை தகுதி இல்லாம அதை வாங்கி கொண்டு, இல்லைன்னா அதை சரியாக வாங்காமல், அதை சரியாக பயன்படுத்தாமல், அதற்கு பல தடைகளை நாமளே ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் நம்ம குறையோட நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு காரணம் நாம தான தவிர இயற்கையில எந்த தவறுமே இல்லை. அந்த இயற்கையில எல்லாமே சிறப்பாக அழிப்பதற்கான ஏற்பாடை இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து மனிதன் வந்து எல்லா அது நெக்ஸ்ட் ஸ்லைடு ஐயா வாழ்வளமுடன் சுக்கிலம் வந்து சுக்கிலம்னாக்கா நமக்கு விந்துநாதம், கிரண்னாக்கா ஆற்றல்னு அர்த்தம். இந்த ரெண்டும் சுக்கிலமும் கிரணும் சேர்ந்ததுதான் சுக்கிரன் என்ற ஒரு பெயர் வந்திருக்கிறது. மனிதனுக்கு வேண்டிய வகையில் வேண்டிய அளவில் உதவிடவை இறைநிலை வந்து முன்னதாக திட்டமிட்டுள்ளது. மேலும் அது மனிதனுக்கு எட்டும் வகையில உள்ளது. அது திட்டமிடப்பட்டு மட்டும் இல்ல, அது எப்பொழுதும் மனிதனை வந்து சேர்ந்து வந்து சேர்வதற்கான ஏற்பாடை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து வேண்டி பெற வேண்டியில்லை, தானாகவே நமக்கு வந்து சேர்கிறது. ஸோ அதுதான் வந்து என்னன்னா பிளான், இறைவனுடைய திட்டம் தான் பிளானு. அது நம்மளை எட்டும் வகையில் இருக்கிறதுனால தான் பிளானட் என்று சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து குரு கிரகம், சனி கிரகம் இவையெல்லாம் வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டு மனிதனுக்கு வேண்டிய வகையில் உதவி செய்வதற்காக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் பிளானட் என்று சொல்ல இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஐயோ, இப்ப நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு ஆப்பிள் மரம் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ஆப்பிள் வந்து தொங்கி கொண்டு இருக்கிறது. அது இறைநிலையோட சூழ்ந்தழுத்தம் ஆற்றலால் அந்த பூமியுடைய மேல் பரப்பில் இறைவனுடைய சூழ்ந்தழுத்தம் ஆற்றலை வந்து அழுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றல் அழுத்தும் பொழுது மண் அழுத்தப்படுகிறது. மண்ணுக்குள்ளே இருக்கிற வேர்கள் மூலமாக ஆற்றல் வந்து பாய்கிறது. இவ்வாறாக வேர் வழியாக அந்த ட்ரங்க் என்று சொல்லக்கூடிய மரத்தினுடைய இதில் ஆற்றல் பாய்ந்து அது கிளைக்கு சென்று காம்புக்கு போய் காம்புல இருந்து இருக்கிற அந்த பூ மொட்டாக ஆகி அது காயாக ஆகக்கூடிய நிலையில அந்த காயில ஆற்றல் வந்து பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு காரணம் இறை நிலையோட சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் தான். அவ்வாறாக ஆற்றல் அனுப்பி கொண்டே இருக்கும் பொழுதே அந்த காய் வந்து பழமாக பெருசா ஆகிறது. அதற்கு வந்து ஆற்றல் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆற்றல் பாய்வது எப்படின்னு கேட்டா இறைவனுடைய அன்பும் கருணையோட பாய்கிறது. இது சிறப்பான ஒரு கனியாக இந்த உலகத்துக்கு வந்து அது வந்து மனிதனுக்கு பயன்பட வேண்டும் என்ற வகையில வந்து இறைவன் வந்து ஆற்றலை பாய்த்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆற்றல் பாய்வதனால தான் அந்த காம்பு வழி ஆற்றல் பாய்வதனால அந்த ஆப்பிளோட டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளமாக இருக்கிறது. என்ன காரணம்னா அங்க அழுத்தம் அதிகமாக பாய்ந்து கொண்டே இருப்பதனால ஆப்பிளோட மேல் பகுதி வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு அழகிய பள்ளத்தாக்காக அங்கே வந்து காட்சியளிக்கிறது. ஸோ இவ்வாறாக ஆற்றல் அந்த ஆப்பிள்ல பாயும் பொழுதே அந்த ஆப்பிள் வந்து வளர்ந்தது. எவ்வளோ அளவுக்கு வரும்? ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு தான் அது வளரும். அதுக்கு மேலே அது வளராது. இல்லைன்னா ஒரு பூசணிக்காய் சைஸுக்கு வளருமா? வளராது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த ஆற்றல் ஆப்பிளுக்கு ஆற்றல் பாய்ந்த பிறகு கடவுள் அதோட நிறுத்திட மாட்டாரு. அந்த ஆற்றல் பாய்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னாக்கா இந்த பக்கத்திலே இருக்கிற இன்னொரு காய்க்கு அந்த பிஞ்சா இருக்கிற காயையும் அது பழமாக ஆகணும் அப்படின்றதுக்காக அங்கே பக்கத்து கிளையில இருக்கிற ஆப்பிளுக்கும் ஆற்றல் பாயணும். அப்ப அந்த கடவுள் வந்து அது நிறுத்த மாட்டாரு, அது தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆப்பிளுக்கும் பாயும் இல்லையா ஆற்றல? அப்ப ஆற்றல் என்ன ஆகும்? பூசணிக்காய் சைஸுக்கு ஆப்பிள் வந்துருச்சுன்னா அதை எடுத்து வச்சு சாப்பிட்றது கஷ்டமா இருக்கும். அதனால கையில பிடிக்கிற அளவுல தான் இருக்கணும் ஆப்பிளு. அப்பதான் மனிதன் அவன் சமைக்காம அப்படியே நேரடியா சாப்பிடுவான் அப்படின்றதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஆற்றல் மீண்டும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது, முழுமை பெற்று விட்டது இந்த ஆப்பிளு. அப்ப மீதி இருக்கிற அந்த ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா ஆப்பிள்ல தேவையற்ற பொருட்கள்லாம் சேர்ந்து இருந்தா அதையெல்லாம் நீக்கி ஒரு முழுமையான தூய்மையான ஒரு கனியாக ஆக்குகிறது. அதுதான் பழுத்து விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில. அந்த நிலையில அந்த ஆற்றல் வெளியில தள்ளுறதுக்கு தான் என்ன ஆகுதுனாக்கா அந்த ஆப்பிளோட அடிப்பாகத்துல ஆற்றல் தேவையற்ற ஆற்றல் வெளியில போய் விடுகிறது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அடிப்பகுதி
வந்து ஒரு குதம், அந்த குதம் என்ற வடிவத்தை வந்து அந்த ஆப்பிளோட அடிப்பகுதி பெறுகிறது. அதான் இந்த படத்துல இந்த நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஆப்பிளோட அடிப்பகுதியும் ஆப்பிளுடைய மேல் பகுதியும் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு சிறப்பாக தெரியும். அந்த படத்தை ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இவ்வாறாக வந்து உங்களுக்கு இறை ஆற்றல் வந்து அந்த அன்பின் கருணையினால வந்து அதுக்கு ஆற்றலை அளிக்கிறது, அன்பினால அதை கருணையினால அதை காத்து வருகிறது. இதுதான் ஆப்பிளோட வடிவம் நடக்கிறது. நெக்ஸ்ட் டேயும் ஸோ இப்போ இந்த ஆப்பிள் தான் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. இதே நிலை தான் மனிதன் இடத்துலையும் நடக்கிறது. தாயினுடைய அன்பும் கருணையினால வந்து ஆற்றல் வந்து அந்த குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி வழியாக ஆற்றல் பாய்கிறது. அப்போ அந்த கரு வந்து அந்த குழந்தையுடைய மைய பகுதியில் வந்து இந்த ஆற்றல் பாய்கிறது. அப்போ அது பாயும் பொழுது அந்த கருவில் இருக்கிற இது வந்து கடைசியாக அது வந்து தொப்புள் இதாக மாறுகிறது. தொப்புள் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்காக மாறுகிறது. அந்த தொப்புள் பார்க்கலாம் எல்லாம் ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த தொப்புள் வந்து நல்ல ஒரு அழகிய பள்ளத்தாக்காக இருக்கும். அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா தாயோட அன்பும் கருணையினால அந்த ஆற்றல் பாய்வதனால அது வந்து ஒரு பள்ளத்தாக்காக இருக்கிறது. அதுதான் வந்து நம்மளோட தொப்புளை பார்க்கும் பொழுது நம்ம தாயோட அன்பும் கருணையைத்தான் அந்த இடத்துல நினைவுக்கு வரணும். ஸோ அதுதான் அங்கே நடக்குது. இப்போ எப்படி ஆப்பிளுக்கு வந்து ஒரு அழகிய பள்ளத்தாக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய உடல்லேயும் வந்து குழந்தையுடைய உடல்லே அங்க தொப்புள் வந்து அழகிய பள்ளத்தாக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் தாயினுடைய அன்பும் கருணையினால அங்க அந்த ஆற்றல் வந்து பாய்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதுதான் உண்மையான நிலை. இந்த இதுலதான் வந்து நமக்கு ஆசன வாய் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. இது ஆற்றல் பாய்ந்து முடிந்த பிறகு நம்ம கரு முழுமை பெற்ற பிறகு அதுக்கப்புறம்தான் வந்து நமக்கு குழந்தைக்கு வந்து ஆசன வாய் வந்து உருவாகிறது. அப்போ குழந்தை வெளியில வந்த பிறகு அது பயன்படுறதுக்காக அங்க உள்ள வந்து கரெக்டா அதுல வெளியில அந்த குழந்தை முழுமை பெற்ற பிறகு அந்த ஆற்றல் மீதம் இருக்கிற ஆற்றல் ஆசன வாய் வழியை வெளியில வருவதற்கான ஏற்பாடு உள்ள இருக்கும் பொழுது செய்து விடுகிறார் கடவுள். அதுக்கு அந்த நிலையில தான் நம்மளுடைய ஆகார வாய் என்று சொல்லக்கூடிய வாயும் வந்து பிளக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு தயாரான நிலையில அது இருக்கிறது அப்படின்றத நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐயோ சரி, இப்போ இந்த தொப்புள் என்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தொப்புள் என்றது நமக்கு ஒரு தொகுக்காக தொகுக்கப்பட்ட ஊழ், அதாவது தாய் தந்தையுடைய வினைப்பதிவு தான் அங்கே வந்து ஊழ் என்று சொல்லக்கூடியது. அந்த ஊழ் வந்து தொகுக்கப்பட்ட ஊழ் தான் இந்த தொப்புள் கடி வழியாக அந்த குழந்தைக்கு செல்கிறது. இதுதான் இறைவனுடைய ஏற்பாடு. அதனால தான் தொப்பு ஊழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழ்னா வினை, தொகுக்கப்பட்ட ஊழ்வினை தான் அங்கே வந்து செல்லப்படுது. அது எப்படி தொகுக்கப்படுகிறேன்னா அந்த நேரத்தில் தாயும் தந்தையும் எந்த மனநிலையோடு எந்த அன்போடு எந்த கருணையோடு எந்த இணக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த நிலைக்கு தக்கவாறு அந்த தொகுக்கப்பட்ட அந்த வினை பதிவு அந்த குழந்தைக்கு செல்கிறது. இப்போ அந்த குழந்தை நல்லவராகவும் கெட்டவராகவும் இருக்கிறதுக்கு காரணம் அந்த தாய் தந்தை அந்த நேரத்துல எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு தக்கவாறு அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தொப்பு ஊழ் என்று சொல்லக்கூடியது. ஸோ இந்த வகையில வந்து இந்த இதுல வந்து நம்ம ஒரு பிளாசாண்டா என்று சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. கருப்பையில மேல் பகுதியில ஒரு வந்து குடை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிக்சரை நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், ஒரு அழகான குடை போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த குடை போன்ற அமைப்புக்குள்ள இருந்து ஒரு தொப்புள் கொடி குழந்தைக்கு வந்து கருவுக்கு வந்து போய் சேர்கிறது. ஸோ வந்து இதுலதான் நம்ம இது பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு ஐயா. ஸோ குழந்தையுடைய தொப்புள் பள்ளமாக அமைகிறது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றல் வந்து தொப்புள் கொடியிலிருந்து இந்த பிளாசாண்டாவில் இருந்து குழந்தை கருவுக்கு ஆற்றல் பாய்கிறது அந்த இதில் இருக்கிறது. அப்போ அதுதான் அந்த வந்து பள்ளமாக வருகிறது. இது வந்து குழந்தை முழுமை பெற்ற பின்னே வேண்டாத பதிவு வந்து வெளியில ஆற்றல் வெளியேற்றுவதற்கு ஆசன வாய் அந்த இடத்துல உருவாகிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதான் தாயினுடைய அன்பும் கருணையினால தான் இது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த சமயத்துல தாயாக இருக்கிறவங்க எவ்வளவு அன்போடையும் கருணையோடு இருக்காங்களோ அதுக்கு தக்கவாறு அந்த கரு வந்து உருவாகிறது. அதனால அதை வந்து நம்ம வந்து நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த குழந்தை வளர்கிறது என்பதற்கு இதுதான் வந்து வந்து சாட்சியானது. வாழ்க்கொள்ளமுடன் அடுத்த ஸ்லைடையும். ஸோ இந்த
இதுதான் வந்து கருப்பை என்று சொல்லக்கூடியதான் வந்து யுட்டீரியஸ் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது அந்த ஆங்கிலத்தில். அது யுட்டர் அப்படின்னாக்கா முடிவான முழுமையான அப்படின்னு அர்த்தம். அட்டர் அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் பி அட்டர் அப்படின்னு சொல்றதுதான் பட்டர். இப்போ பால் வந்து தயிராக இதுவாக எல்லாம் வந்து கடைசியாக வந்து வெண்ணையாக மாறிவிடும். இதெல்லாம் வெண்ணையாக மாறுவதற்கு எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், தானாக அது வந்து முயற்சி வெண்ணையாக மாறி விடுகிறது. அதுதான் வந்து அந்த முடிவான நிலை. அதில் வந்து அந்த நிலையில நிலையாக இருக்கும், அதான் பி அட்டர் தான் பட்டர். அதுக்கப்புறம் அந்த பட்டரை வந்து காய்ச்சினாதான் வந்து வேற ஒரு இது பொருள் ஆட் பண்ணி அந்த முருங்கை இலையெல்லாம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னாதான் அந்த பட்டர் வந்து நெய்யாக மாறும். ஸோ இது வந்து வேறொரு உதவி பண்ணாதான் இன்னொரு பொருளாக மாறும். ஆனால் இது வந்து தானாகவே அந்த நிலைக்கு தன்மாற்றம் அடையுது, அதுதான் பி அட்டர் தான் பட்டர். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த அட்டர் என்பது முடிவான முழுமையான ஒரு விஷயம். அது என்ன பண்ணுதுன்னா முழுமையாக எல்லா பதிவும் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு உயிரை அங்கே உருவாக்கி அந்த உயிரை வெளியேற்றுகிறது. இப்போ ஈஸ் என்று சொன்னால் வெளியிலேருந்து ஆற்றல் பாய்ந்து அந்த உயிர் வந்து எழுச்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து இஸ் என்ற அர்த்தம். அதுதான் ஈஸ்வர் என்று எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலையில் இல்லாமல் அஸ் என்று சொன்னால்னா அதற்கு மாற்றான நிலை. அது அஸ் என்று சொன்னால் உள்ளே இருந்து ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் வர்றது. ஆனால் தான் யுட்டர் என்று சொன்னாலும் முடிவான ஆற்றல் அங்கே எல்லாம் உருவாகி கடைசியாக வெளியில் வருவதற்கான வழி ஏற்பாடு பண்ணுறது. அது அந்த சிறப்பான செயலை செய்வது தான் இந்த யுட்டிரஸ் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வாழ்கோளமுடனையும் அடுத்ததையும் இப்போ வந்து நாம் வந்து ரெண்டு மூணு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பிரெக்னன்சி என்று சொல்லக்கூடிய மகப்பேறு என்ற ஒரு மகத்தான ஒரு நிலையில் ஒரு தாயாருக இருக்கிற போது அங்கு சில விஷயங்கள் நடைபெறுகிறது. அதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் உணர்வு என்று அப்படி சொல்கிறாங்க. உயிர் உணர்வு அப்படின்னு சொன்னாக்கா நாம் வந்து இந்த மன்றத்துக்கு வர்றதுக்கு மட்டும் உயிர் உணர்வை நம்ம பெறவில்லை. இங்கே வந்த பிறகு குருவுடைய உதவினால நம்ம குருவுடைய உயிர் சேர்க்கையினால நம்ம உயிரை நம்ம வந்து உணர்வதற்கான வாய்ப்பு பெறுகிறோம். அந்த உயிர் உணர்வில் நம்ம மனதை செலுத்தி அதிலே ஆழ்ந்து நம்ம தவம் செய்து அந்த உயிர் உணர்வு மூலமாக இணைந்து இருக்கிற இறைவனுடைய ஆற்றலை உணர்கிறோம். அந்த இறையினுடைய இயக்கத்தை உணர்கிறோம். உயிர் உணர்வு மூலமாக இறை உணர்வை பெறுகிறோம். இறை உணர்வை வந்து தக்க வைத்து கொண்டு அதன் தக்கவாறு வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைத்து கொண்டு முழுமை பெற அடைகிறோம். வாழ்வை நோக்கினே வந்து நிறைவேற்றுகிறோம். இப்போ அந்த ஞானம் பெறுகிறோம் பாருங்க, முழுமை பெற அடைவது தான் ஞானம். அந்த ஞானத்தை அடைவதற்கு முதல்ல எது வேணும்னு கேட்டிங்கன்னா உயிர் உணர்வு தான் தேவை. அப்போ ஞானத்துக்கு முந்திய நிலை எதுன்னு கேட்டிங்கன்னா உயிர் உணர்வு. இந்த உயிர் உணர்வை தாயாக இருக்கக்கூடிய பெண் இதை வந்து உணர்றாங்க. எப்படி உணர்றாங்கன்னு கேட்டிங்கனாக்கா தன்னுடைய உயிர் இன்னொரு உயிர் உருவாவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அந்த இணக்கமான நிலையை உள் உணர்வாக அங்கே உணர்றாங்க. அப்போ இந்த ஞானம் பெறுவதற்கு எந்த உயிர் உணர்வு தேவையோ அந்த உயிர் உணர்வை தாயாக இருப்பவர் பிரசவத்தில் இருக்கிறவங்க பிரெக்னன்சியில் இருக்கிறவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து ப்ரீ ஞானன்சின்னு அர்த்தம். ஞானன்சினாக்கா ஞானம் பெறுவதற்கான நிலை. அந்த ஞானம் பெறுவதற்கான முந்தைய நிலையில் தான் அவங்க தாயாக இருக்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து ப்ரீ ஞானன்சி என்று சொல்றதுதான் பிரெக்னன்சி என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ப்ரீ ஞானன்சி அப்போ உயிருணர்வு பெற்று இந்த தனக்குள்ளே இருக்கிற உயிருக்கும் தன்னுடைய உயிரும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உயிரை உணர்வை பெறுகிறாங்க. அந்த ரெண்டு உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு உதவியாக இறை ஆற்றல் அது எப்படி உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அந்த இறை உணர்வையும் அதுக்குள்ளே அங்கே உணர்றாங்க. அந்த இறை உணர்வை உணர்ந்து அதோடு இணங்கி இந்த புதிய உயிரையும் தன் உயிரையும் மேம்படுத்தி கொள்கிறார்கள். இந்த சிறப்பு மிக்க நிலை தான் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு இணக்கமான ஒரு விஷயம் உள்ளே நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் வந்து நம்மளை தவறான வழிமுறைகளாலோ இல்லை நம்மளுடைய சண்டை சச்சரவுகளாலோ இதையெல்லாம் வந்து சிதைத்து விடக்கூடாது. அந்த அன்பும் கருணையுமாக அதை வந்து இணக்கமாக நாம் நடந்து கொண்டால் அந்த உயிர் உணர்வு இறை உணர்வும் இணைந்து அங்கே வந்து ஒரு நல்ல அற்புதமான நிலை கிடைக்கும். அதுதான் என்னன்னாக்கா அந்த ஜீவன் இந்த தாயினுடைய உயிர் ஆற்றல் இன்னொரு ஜீவனோட இணைந்து அந்த உயிர் உணர்வு இறை உணர்வோட
நினைத்திருந்தால் அது இறைநூலை சேர்ந்திருந்தால் அதுதான் சீவன் இந்த அந்தத்தை அடைந்த நிலை. அந்த சீவன் அந்தத்தை அடைந்த நிலை தான் வந்து சீமந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த சீமந்தம் அடைந்த நிலையில நம்ம வந்து முழுமையாக அங்கே வந்து ஒரு இறைவனை உணர்ந்த நிலையில தாய் இருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள், தெய்வீகத்தை உணர்ந்த நிலை. ஒரு ஞானி எப்படி வந்து இறைநிலை உணர்ந்து ஞானத்தை அடைகிறாரா, அந்த ஞானத்தை அடையக்கூடிய நிலை தான் வந்து சீமந்தம் என்ற அர்த்தம். ஒரு அற்புதமான இதை வந்து இயற்கையாகவே இறைவன் உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பெண்களுக்காக. இந்த வாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால வந்து தாயானாக இருக்கக்கூடியவங்க இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதுதான் சீமந்தம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த அற்புதமான நிலையை நம்ம வந்து அனைவரும் உணர்ந்து தாயை நம்ம வந்து மதித்து போற்றணும். அதனால தான் இந்திய தேசத்துல பாரத தாய் என்று எல்லா விதத்திலையும் வந்து தாய் வந்து சிறப்பான நிலையில வைத்திருக்கிறாங்க. ஸோ அதான் நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க வல்லமுடன். இதுல வந்து அடுத்த இதுல வந்து இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, மதர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மதர் என்று சொல்லக்கூடியதுல வந்து நம்ம வந்து கலாச தம்பி அம்மா வந்து நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அறிவுரையை சேர்ந்து கொள்ளியிருக்காங்க. அந்த போட்டோல நீங்க பார்த்தா தெரியும், அவங்க ஒரு மதிப்பு மிக்க ஒரு மதராக நமக்கு வந்து இருந்து கொண்டு இருக்காங்கன்றதுனால அவருடைய போட்டோவை நம்ம போட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க இந்த உயிர் உணர்வோட இறை உணர்வு பெற்று அந்த இறை உணர்வோடு இணங்கி இறை ஆற்றல் எப்படி அந்த கருவை உருவாக்குவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்ற உள் உணர்வோட ஒரு தாய் இருக்கும் பொழுது அந்த இறை உணர்வும் உயிர் உணர்வும் இணைந்து அங்க ஒரு மாபெரும் தவத்தை வந்து உள் உணர்வாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நம்மளாம் ஒரு மணி நேரம் தவம் பண்ணுவான், ஒரு நாள் தவம் பண்ணுவான் மௌனத்துல இருந்து, ஆனா இவங்க 9 மாதம் அந்த உணர்வோடவே இருக்கும் பொழுது 9 மாதம் தவம் பண்றாங்க. அதனால்தான் வந்து மா தவம் பண்றாங்க. அந்த மா தவம் பண்றதால் தான் அவர்கள் வந்து மாதவி என்று சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பெண்களுக்கு அந்த மாதவி என்ற பேர் ஏன் வச்சிருக்காங்கக்கா, 9 மாதம் ஒரு மாபெரும் தவத்தை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால மாதவி என்று சொல்றாங்க. ஸோ அந்த மாதவியை தான் வந்து மாதர் என்று ஒரு பொதுவான ஒரு இதுவா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதர் தான் வந்து ஆங்கிலத்துல மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதர் என்ற வார்த்தையை தான் மதர் என்ற ஆங்கிலத்தை சொல்லியிருக்காங்க. அப்ப மதர் என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிறப்பான தவம் செய்யக்கூடிய நிலை. அது வந்து இந்த ஞானன்சி என்று பிரக்னன்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஞானத்துக்கு முந்தைய நிலையில இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் இதெல்லாம் நடைபெறுகிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க வல்லமுடனே. அடுத்த ஸ்லைடு ஐயா, இந்த சிறப்பான ஒரு நிலையில அந்த தாயை வந்து இறைநிலையோட இணைந்து சீமந்தம் என்று சொல்லக்கூடிய ஜீவன் அந்தத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில அது சிறப்பாக அது வந்து முழுமை பெற்று அந்த குழந்தைய வந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவளுக்கு அந்த தாயை வந்து கூட்டு உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு காது கேட்கக்கூடிய நிலை வந்துடும் அந்த 7வது மாதத்துல. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு தாயினுடைய இயக்கம், அவங்க கையில அசைக்கும் போது நல்ல கண்ணாடி வளையல் போட்டு அந்த அசைகிற அந்த ஆற்றல் அந்த குழந்தைக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையல அணிந்து அதோட வந்து காப்பு கொடுக்குறாங்க. அருட்காப்பு நம்ம சொல்றோம் இல்லையா, அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாக அமையுமாக அப்படின்ற ஒரு அற்புதமான அருட்காப்பை நமக்கு வேதாத்திர மகரிஷர்கள் அளித்திருக்காங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து அந்த புதுவையா தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அங்க காப்பு கொடுத்து ஒரு சிறப்புப்படுத்துறாங்க. அதுதான் வந்து வளைக்காப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறது. அதான் நம்ம சீமந்தத்துடைய உண்மையான ஒரு விளக்கத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வல்லமுடன். வாழ்க வல்லமுடன். இந்த சீமந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இறைவனோடு இணைந்து இருக்கிறாங்க. அந்த இறை நிலை அந்தமாக இருக்கக்கூடிய நிலை இறைநிலை அந்த தாயினுடைய வசம் வரும் பொழுது அந்த தாய்க்கு அதுதான் வச அந்தம் அப்படின்னு அர்த்தம். வசந்தமானது அதாவது அந்தமாக இருக்கிறதே அந்த தாய்க்கு வசமாகி விட்டால் அதுதான் வச அந்த காலகம், வசந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாய்க்கு அதுதான் சிறப்பான ஒரு வசந்த காலம். ஸோ இதுக்கு வந்து இயற்கை வந்து நமக்கு எப்பயுமே உதவி செய்து கொண்டே இருக்குது. நம்ம ஒரு சிறப்பான ஒரு கருவை வளர்ப்பதற்கு சுக்கர கிரக ஆற்றல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ பொருட்கள் வந்து இந்த தாயான சிறப்பாக குழந்தை பெற்றெடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து இந்த சீதா பழம்ன்றது அர்த்தம். இந்த சீதா பழத்தை எடுத்து பாத்தீங்கன்னாக்கா
அப்படியே ஒரு கரு உள்ள உருவான பிறகு அது பல செல் வடிவத்துல அமைப்புல இருக்கும். அந்த பல செல் வடிவத்துல இருக்கிறது தான் அந்த சீதாப்பழத்தோட வடிவம். அந்த சீதாப்பழத்துல பல செல்கள் வடிவத்துல இருக்கிறதுனால அது சிறப்பான ஒரு ஆற்றலை குடிக்கக்கூடியது. அந்த சீதாப்பழத்துல இருக்கிற அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னாக்கா நம்ம விந்து நாதத்துல இருக்கிற அத்தனை சத்துக்களும் அந்த பழத்துல இருக்குது. இப்ப உண்மையிலே நம்ம ஒரு சிறப்பான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், இந்த பிரசவ காலத்துல சிறப்பா இருக்க வேண்டும் சொன்னால் நம்ம வாழ்க்கையில பொதுவாக இந்த சீதாப்பழத்தை விரும்பி சாப்பிடணும். அதனுடைய சுவை எல்லாருக்கும் பிடிக்குமோ பிடிக்காதோ அதனால வந்து அதுக்கு சில பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. எப்படி இந்த ஆப்பிளை நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி அதுக்கு சமமாக இந்த சீதாப்பழத்தையும் நான் சாப்பிடணும். அதனாலதான் அந்த சீதான்றது வந்து ஒரு பெண்ணோட பேர். ஏன் அந்த பேர் பெண்ணுக்கு பேர் வச்சுக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய பழம் அப்படின்றதால தான் அந்த சீதாப்பழம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ராமர் பழம்னு ஒன்று இருக்கிறது, அந்த பழம் வந்து இந்த சீதாப்பழம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து கோடுகள் மட்டும் இருக்கும், இந்த மேடு பள்ளங்கள் இருக்காது, ஒரு வழவழப்பான ஒரு இது மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆணுடைய விரைப்பைக்கு சமமான வடிவத்தில் அது இருக்கும். அது ஆணுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய வழிகளில் அந்த பழம் இருக்கிறது. அது ஆண் உண்ண வேண்டும், இதை வந்து பெண் கண்டிப்பாக உண்ண வேண்டும். இவ்வாறாக இயற்கை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நம்ம வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும் என்றதை நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் வந்து ஒரு புது உயிர் வந்து துளிர்ப்பதற்கு இதுவாக இருக்குது. அந்த துளிர்ப்பதற்கு தான் துளிர்க்கிறது அப்படின்றது தான் மகத்துவமான ஒரு துளிர்க்கிறது, அதுதான் வந்து மகளிர் என்று பொருளாக இருக்கிறது. இதை வந்து ஒரு கல்யாணம் ஆன பிறகு ஒரு பெண்ணை பார்த்து என்ன எதுவும் புழு பூச்சி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா புழு என்று சொன்னால் ஆண் குழந்தைன்னு அர்த்தம் உருவாகி இருக்குதான்னு கார். அந்த ஆண் குழந்தை கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருந்துகிட்டே இருக்கோம், புழு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் பூச்சி என்பது என்னன்னு கேட்டீங்கனாக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே வாழும். அதனால தான் அந்த பெண் குழந்தையை பூச்சி என்றும் ஆண் குழந்தையை புழு என்றும் இந்த விளக்கத்தை வேதாத்ரி மகரிஷிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த மகளிர் தான் வந்து மகத்துவமான துளிரை விடுவதனால மகளிர் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நிறுத்து ஸ்லைட் ஐயா. ஸோ இதுதான் வந்து நம்ம நினைக்கா இந்த மகத்துவம் விரும்பிய ஒரு உயிர் தான் வந்து பெண். ஏன் என்று சொன்னால் அவர்லாம் வந்து மாபெரும் ஒரு உயிர் தான் மாது அப்படின்னா, தூனா வந்து உயிர் அர்த்தம், அந்த மாபெரும் உயிராக இருக்கக்கூடியவங்க தான் மாது என்று சொல்ல கூட்டிருக்காங்க. இந்த ஒரு குழந்தையே உருவாக்கக்கூடிய அளவுல வந்து ஒரு அமைப்பு வல்லமையாய் இறைநிலை வந்து வடிவமைத்து இருக்கிறது பெண் இனத்தை என்று வேதாத்ரி மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வல்லமையாக ஒரு குழந்தை உருவாகும் அளவுக்கு அந்த தாயுடைய உடல் அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வந்து மங்கை என்று பெயர். மங்கை என்று சொன்னால் மங்களகரமான ஐந்து அப்படின்னு அர்த்தம். ஐந்துனா ஐந்து பௌதீகத்தை உடையது. ஸோ மங்களகரமான ஒரு சிறப்பான விகிதாச்சாரத்துல எந்த தடையும் இல்லாம இந்த ஐந்து பௌதீகமும் சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் மங்கை என்று பேர். அங்கே தடையெல்லாம் ஏற்பட்டு நோயெல்லாம் ஏற்பட்டு இருந்தா அவர்களை மங்கை என்று நம்ம சொல்வதற்கு இல்லை. அதனால மங்கை என்று சொன்னால் என்னன்னா இந்த ஐந்து பௌதீகமும் சிறப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மங்களகரமான நிலையில் தான் மங்கை அப்படின்னு அர்த்தம். அத்தகைய மங்கை தான் வந்து இந்த குழந்தையை உருவாக்குறதுக்கான தகுதியை பெறுகிறார்கள் என்பதை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். தன் விருப்பங்களுக்கு மடை போடுவது, இந்த குழந்தை வந்து உருவாகும் பொழுது இந்த மாதத்தை இதை தான் சாப்பிடணும், இந்த மாதத்துல இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது முதல் 7 மாதத்துல நல்லா சாப்பிடணும், அப்போதான் வந்து அந்த குழந்தை வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 7 மாதம் வளர்ந்து விட்ட பிறகு அந்த அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா குழந்தை வந்து உருவத்தில் பெருசாகிடும், அது வந்து பிரசவத்துக்கு சங்கடமாக போயிடும். அதனால அந்த 7 மாதத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது, 7 மாதத்துக்கு முடி சாப்பிடணும். ஆனால் அந்த சமயத்தில் சாப்பிட முடியாது. என்ன காரணம்னா வாந்தி வரும், எல்லாமே ஒரு குமட்டல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாமே புதுமையான ஒரு நிலை, அதனால வந்து புது வித்தியாசமா இருக்கிறதுனால தாய் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள வந்து ஏற்று அதில் அந்த சகித்து கொண்டு வாழணும். ஸோ அதனாலதான் அந்த தன்னுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் அந்த 9 காலத்துல தள்ளி வைத்து விட்டு இந்த குழந்தை வளர்வதற்காக என்ன செய்யணுமோ அதை மட்டுமே செய்யறாங்க. அதனால தன் விருப்பு வெறுப்புக்கெல்லாம் மடம் தடை செய்து கொண்டு இருக்கிறது இருக்கக்கூடிய நிலைதான் வந்து மட அந்தை மடந்தை என்று சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு சிறப்பான நிலையை தாய் வந்து இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன். அடுத்த ஸ்லைடு.
சார், இந்த வந்து இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இன்னொரு விஷயம். அது வந்து என்ன கேட்டிங்கனாக்கா, பொலாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பொலாரிட்டி என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம உடம்புல வந்து ஜீவகாந்த ஆற்றல் வந்து தடையின்றி ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து நல்ல பொலாரிட்டியோடு நம்ம உடல் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு செல்லுடைய ஒரு பகுதியில் ஆற்றல் பாய்ந்து அந்த செல்லோட இன்னொரு முனையில் அது வெளியில் போயிடும். இது போய் அடுத்த செல்லுக்கு உள்ளே பாய்ந்து வெளியில் போயிடும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு செல்லு இன்னொரு செல்லுக்கு ஆற்றலை கொடுத்து உடல் முழுக்க ஜீவகாந்த ஆற்றல் வந்து தடையின்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஓடிக்கொண்டிருந்தால் எல்லா செல்லும் பொலாரிட்டியோடு இருக்கிறது, துருவ அமைப்போடு இருக்கிறதுன்னு அர்த்தம். துருவ அமைப்புனா ஒரு இதில் பாய்ந்து இன்னொரு இதில் வெளியில் வரணும். அப்படி தான், அப்போ தான் அந்த ஆற்றல் அடுத்த செல்லுக்கு பயன்படும். அதை தொடர்ந்து உடல் முழுக்க எல்லா செல்களுக்கும் அந்த ஆற்றல் சிறப்பாக பாயும். அப்படி சிறப்பாக பாயதக்கூடிய நிலையில தான் பொலாரிட்டி சரியாக இருக்கிறதுன்ற அர்த்தம். இது என்ன ஆகுதுன்னா, சில சமயம் தடை ஏற்படுகிறது, மின் குறுக்கு ஏற்படுகிறது, நம்மளுடைய கோபம் அந்த மாதிரி இதெல்லாம் சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த செல்லு வந்து ஒரு சீரான அமைப்பில் இருக்கிறத அதை வந்து திருப்பி நின்றுக்கும். திருப்பி நின்றுட்டு இந்த ஆற்றல் தொடர்ந்து பாய்வதற்கு தடையாக போய்விடும். ஸோ அதுதான் பொலாரிட்டி இல்லாத நிலையாக ஆகுறது. அந்த நிலையில தான் நம்ம வந்து ஓய்வு எடுத்து அந்த செல்லை சரி செய்து ஒரு சரியான பொசிஷனில் வச்சு மறுபடியும் ஜீவகாந்த ஆற்றல் முழுமையாக பரவுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். அதுதான் நம்ம வந்து மருத்துவம், மறு உந்து என்று சொல்லக்கூடிய வெளியிலேருந்து ஒரு உந்து ஏற்படுத்தி அந்த உந்து மூலமாக அதை சரி செய்கிறோம், இல்லை நம்ம ஓய்வு எடுத்து சரி செய்கிறோம். இதுதான் வந்து அந்த பொலாரிட்டியை நம்ம உருவாக்குகிறோம். இது நிலையில இந்த குழந்தையை வந்து உருவாகக்கூடிய நிலையிலே நமக்கு வந்து பொலாரிட்டி ரொம்ப முக்கியமாக வேலை செய்கிறது. பூமியில வந்து வட துருவம் வந்து ஒரு துருவமாகவும் கீழே தென் துருவம் வந்து ஒரு துருவமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து என்னன்னாக்கா, ஆற்றல் வந்து வட துருவத்திலேருந்து தென் துருவத்தை நோக்கி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஆற்றல் இருக்கிறது தான் பூமியில இயல்பாக இருக்கிறது. அதே மாதிரி என்னன்னாக்கா, பூமியுடைய மைய பகுதியிலேருந்து ஆற்றல் வந்து பூமியுடைய மேற்பரப்புக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னாக்கா, பூமியுடைய மையப்பகுதி வந்து வட துருவமாகவும் மேற்பகுதி வந்து தென் துருவமாகவும் இருக்கிறது. ஸோ இதுதான் நிலையில் இருக்கிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியுடைய மேற்பரப்பு வந்து தென் துருவமாக இருக்கும்போது மனிதனுடைய கால் பகுதி வந்து வட துருவமாக இருக்கிறது, அவனுடைய தலைப்பகுதி வந்து தென் துருவமாக இருக்கிறது. ஆனால்தான் இந்த பாடல்களை சொல்லுவாங்க, தென்னாண்டுடைய சிவனே போற்றி அப்படி சொல்கிறேன்னா, தென் புலமாக இருக்கக்கூடிய இந்த தலையில் இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் தென்னாடுடைய சிவனை போற்றி என்று சொன்னாங்க. நாம எல்லாம் வடநாடு தென்னாடு என்று இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். உண்மையா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம தென் புலமாக இருக்கக்கூடிய, தென் துருவமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தலையில இறைவனுடைய ஆற்றல் அங்கே முழுமையாக இருக்கிறது என்பதை சொல்றதுதான் தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த தென் துருவம் தலை, வட துருவம் காலு. ஆனால்தான் இந்த வட துருவம் பூமியுடைய மேற்பரப்பு வந்து தென் துருவமாக இருப்பதனால அங்க வந்து அந்த பூமியில வந்து நம்ம வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ பூமியில வந்து தென் துருவ பகுதியிலே, வட துருவ பகுதியிலே, ஈக்குவேட்டர் என்று சொல்லக்கூடிய மத்திய ரேக பகுதியிலயோ எந்த இடத்துல மனிதன் நின்னாலும் அந்த மனிதன் வந்து பூமியில வந்து அழுத்தப்பட்டு பிடிப்போடு நின்றுட்டு இருக்கான். அந்த பூமியை விட்டு தூக்கி எறியப்படலாம். என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய பாதம் வந்து வட துருவமாகவும் பூமியுடைய மேற்பரப்பு வந்து தென் துருவமாக இருக்கிறதுனால ஆப்போசிட் போல் அட்ராக்ட் சீச்சதுன்ற மாதிரி அது நிலையாக நின்றுட்டு இருக்கான். இப்போ இந்த மனிதனுக்கு அந்த துருவ அமைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஜீவகாந்த ஆற்றல் சரி வரலன்னு வச்சுக்கோ, அவனால் அங்கே நிற்க முடியாது. அவன் கீழே படுத்து சுருண்டுடுறான், மயக்கமாக விழுந்துடுறான். இதுதான் காரணம். நம்ம நின்றுட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்மக்கிட்ட நல்ல ஒரு துருவ அமைப்பு இருக்கிறது, நல்ல ஆற்றல் இருக்கிறது, அதனால நான் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் வந்து என்னன்னா, தாயினுடைய கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய் இருக்காங்க பாருங்க, அந்த தாயினுடைய தலை வந்து தலைப்பகுதி எப்படி இருக்கும், தென் துருவமாக இருக்கும். அந்த தலை தாயினுடைய கால் பகுதி வட துருவமாக இருக்கும். இப்போ இந்த நிலையில இருக்கும்போது குழந்தை வளரும் பொழுது குழந்தையுடைய தலை வந்து தாயினுடைய தலையை நோக்கி இருக்கும், கால் பகுதி தாயுடைய காலை நோக்கி இருக்கும். ஸோ இந்த குழந்தை வந்து வளரும். ஒரு 9 மாதம் வளர்ந்த பிறகு இந்த தாயினுடைய துருவ அமைப்பு ஏற்கனவே இருக்கிறது தான். இப்போ இந்த குழந்தையுடைய வளர்ந்த பிறகுதான் அந்த குழந்தைக்கு துருவ அமைப்பு வரும். அப்போ 9 மாதம் ஆன உடனே அந்த குழந்தைக்கும் துருவ அமைப்பு வந்துவிடும். அப்போ அந்த குழந்தைக்கு தலைப்பகுதி துருவ தென்பலமாகவும் கால் பகுதி வட துருவமாகவும் இருக்கும் இல்லைங்களா. அப்போ இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இந்த வட துருவ
தென் துருவமாக இருக்கக்கூடிய குழந்தையுடைய தலையும் தாயனுடைய தலையும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அங்க ரிப்பல்ஷன் ஆகி அந்த குழந்தை வந்து திரும்ப ஆரம்பிக்கிறது. திரும்ப ஆரம்பிச்சு அந்த குழந்தையுடைய தலை கீழே வருகிறது, கால் மேலே போகிறது, அங்க பிரசவம் ஆவதற்கு தயாராக ஆகிறது. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு குழந்தை முழுமையாக வளர்ந்தாதான் அந்த குழந்தைக்கு போலாரிட்டி உருவாகும். போலாரிட்டி உருவானாக்கா அந்த தாயனுடைய காந்தத்துக்கும் இந்த காந்தத்துக்கும் ரிப்பல்ஷன் ஆகி அந்த குழந்தை தலை திரும்பி கீழே வந்து வந்து பிறப்பதற்கான தயாரான நிலையில வருகிறது. இப்ப இந்த போலாரிட்டி இல்லைனாக்கா அது நடக்காது. அப்ப அந்த போலாரிட்டி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணனா, தாய் நல்ல ஒரு போலாரிட்டியோட இருக்கணும். இப்ப பிரசவம் சுகப்பிரசவம் ஆகாதது காரணம் என்னன்னா, ஒன்று தாய் கிட்ட ஆற்றல் இல்லாம அவங்ககிட்ட அந்த போலாரிட்டி இல்லாம இருக்கலாம், இல்ல குழந்தை ஒழுங்கா வளராம குழந்தைகிட்ட அந்த போலாரிட்டி இல்லாம இருக்கலாம். அப்ப தாயின் இடத்துலயும் குழந்தை இடத்துலயும் இந்த போலாரிட்டி சரியாக உருவாகிவிட்டால் உருவாகினால் அப்ப அந்த குழந்தை திரும்பி பிரசவத்துக்கு தயாராக ஆகிவிடும். சோ இதான் வந்து என்ன பண்றனாக்கா, இதுல ரெண்டு மூணு வழி இருக்குது. வாழ்களவன் நெக்ஸ்ட் ஸ்லைடு போடுங்க ஐயா. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த போலாரிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம மகரிஷாக்கள் சிறப்பான ஒரு வழியை கண்டுபிடிச்சா, அதான் அஸ்வினி முத்திரைன்றது. இந்த குதிரையுடைய குதத்தை வந்து நம்ம வந்து சுருக்கி விரிக்கக்கூடிய நிலையில இருக்கிறது பாருங்க, அதான் அஸ்வினி முத்திரை. அந்த அஸ்வினி முத்திரையை நம்ம பண்ண காயகல்ப பயிற்சி முழுசா பண்ணக்கூடாது, ஓஜஸ் மூச்சு எல்லாம் போடக்கூடாது, எல்லாமே கதை கெட்டு போயிடும், கரு கலைந்து விடும். அதனால வந்து கவனமா இருக்கணும், அஸ்வினி முத்திரை மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த அஸ்வினி முத்திரையை போடும்பொழுது 75,000 நாடி நரம்புகள் ஆக்டிவேட் ஆகி உடல் முழுக்க ஆற்றல் பாய்ந்து உடல் முழுக்க போலாரிட்டியை உருவாக்குகிறது. ஸோ இந்த போலாரிட்டியை அந்த பிரசவ காலத்துல அஸ்வினி முத்திரை மட்டும் போட்டு வந்தால் உடல் முழுக்க போலாரிட்டி தாய்க்கு வந்துவிடும். அதனால குழந்தையும் சிறப்பாக வளரும். அதனால அந்த போலாரிட்டி உருவாகிடும். அப்போ குழந்தை திரும்பவும் சுகப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து இந்த குழந்தை பிறப்புல இந்த காயகல்ப பயிற்சியுடைய சிறப்பு மிக்கது இது. ஸோ இதான் நம்ம கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த ஹோமியோபதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, பல்சாட்டிலா என்ற ஒரு மருந்து இருக்கு. தாய்க்கு சுகப்பிரசம் ஆவதற்கு வாய்ப்பு கம்மி, ஏன்னா அங்கே போலாரிட்டிக்கு உருவாகல, ஒன்று தாய்க்கு உருவாகல இல்லைன்னா குழந்தைக்கு உருவாகலன்ற நிலை வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க, பல்சாட்டிலா என்ற மருந்தை வந்து அந்த பிரசவம் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த மருந்தை கொடுப்பாங்க. கொடுத்தா அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இந்த போலாரிட்டி உருவாயிடும். உருவான உடனே அந்த ரிப்பல்ஷன் உருவாகி அந்த குழந்தை தலைக்கீழ திரும்பி குழந்தை பிறப்பதற்கு தயாராக ஆகிவிடுகிறது. ஸோ இந்த போலாரிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் பல்சாட்டிலா என்ற மருந்து. இது ஹோமியோபதியில இருக்கிறது. இதை வந்து அது ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரசவம் ஆகாதுன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பிரசவம் ஆகிவிடும். இந்த அற்புதமான விஷயம் வந்து ஹோமியோபதியில இருக்குது. இந்த அற்புதத்தை வந்து வேற எந்த மருத்துவமும் நிகழ்த்த முடியாது. அதுதான் அங்க இருக்கிற உண்மையான விஷயம். அதுதான் வேதத்திரி மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த குதம் என்று சொல்லது என்னன்னாக்கா, நம்ம வந்து ஆசன வகைதான் வந்து அந்த குதம் என்று சொல்றாங்க. அந்த குதத்துல தான் வந்து என்னன்னாக்கா, நம்ம அதை இயக்கும் பொழுது நமக்கு சிறப்பான நிலையை ஏற்படுகிறது அப்படின்றது அர்த்தம். இந்த குதிரை அப்படின்னு சொல்றாங்க, இந்த குதிரையா குதிரை என்று சொல்றாங்கன்னாக்கா, அது குதத்தை இயக்கி உடல் முழுக்க ஆற்றலை உருவாக்கி ஒரு திரை போன்ற ஒரு பாதுகாப்பு திரை போன்ற ஒரு உயிர் ஆற்றலை உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிறது. அதான் திரை என்ற அர்த்தம். அது குதத்தை இயக்கி அந்த திரையை ஏற்படுத்துறதுனால குதிரை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் பார்க்கலாம். நம்ம ஒரு சித்தர் இருக்கார், குதம்பாய் சித்தர்ன்னு சொல்றாங்க. குதம்பாய் குதம்பாய் அப்படின்னு அந்த பாடல்ல வந்து எப்பயுமே அதை முடிப்பார் அந்த வரியில. அது குதம்பாய் அப்படின்னு சொன்னாக்கா, குதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசன வாய்க்கு மேலதான் வந்து மூலாதாரம் இருக்குது. அந்த மூலாதாரம் எப்ப மனிதன் அதை நினைத்து கொண்டு அதுவாக உணர்ந்து வாழ ஆரம்பிக்கிறானோ, உயிர் உணர்வு பெற்று அந்த கருமயத்தையே தன்னுடைய ஆற்றலையாக நினைத்து அதோட இணைந்து எப்ப வாழ கற்றுக்கொள்கிறானோ, அப்போதுதான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால அந்த குதத்தினுடைய ஆற்றலோட இருந்து கொண்டிருக்கவன் தான் குதம்பாய். அந்த குத ஆற்றலாக மாறி நீ நிற்கிறாய் என்றனால அவன் தவம் பண்றவங்கள வந்து குதம்பாய் என்று ஒரு பெயர் வைத்து கூப்பிடுறாங்க. சோ அடுத்த ஸ்லைடு ஐயா. வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன். இப்ப இந்த போலாரிட்டி நம்ம பார்த்துட்டோம். இந்த போலாரிட்டி உருவாவதற்கு இது இந்த யோக கலை வந்து நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். அதற்கு வந்து இந்த பல்சாட்டிலா என்ற ஒரு மருந்தும் உதவி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இப்ப இந்த இது வந்து தாயினுடைய தொப்புள் கொடி வந்து இங்க இருக்கிறதுல வந்து நமக்கு வந்து
உள்ள வந்து பாய்கிறது. அந்த பாயும் பொழுது இந்த பிளாசண்டா என்று சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது வந்து பிளேஸ் சென்டர். சென்டர்ன்ற போது நம்ம தாய் வந்து ஒரு கழுத்து படுப்பாங்க, இந்த பக்கம் படுப்பாங்க, அந்த பக்கம் படுப்பாங்க, இங்கேருந்து நடந்து போவாங்க, பல்வேறு நிலையில தாய் இயங்கி கொண்டு இருக்கக்கூடியதுனால அந்த குழந்தையுடைய அமைப்பு வந்து எப்பயுமே பாதுகாப்பா இருக்கணும், அது மாறாம இருக்கணும். அதனால அதனுடைய அமைப்பை கரெக்டா வச்சிருப்பாங்க. நம்ம வந்து தலைக்கு இந்த பக்கம் ஒரு கழிச்சு படுக்கிற போல அந்த பக்கம் ஒரு கழிச்சு படுக்கிற போது குழந்தையோட பொசிஷன் மாறிடுச்சுன்னு வச்சிங்கன்னா ஆகும், தலைக்கே வந்துடும், அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு தயாராகிற மாதிரி ஆயிடும். அதனால அந்த குழந்தை எப்பயுமே ஒரே பொசிஷன்ல இருக்கணும் 9 மாதம் வரைக்கும், அதுக்கப்புறம் தான் மாறணும். அப்போ அந்த மாறாம இருக்கிறதுக்கான நிலை தான், அந்த நிலைத்து நிற்க வைக்கக்கூடிய நிலை தான் வந்து பிளாசண்டான்றது புரியுது. அது குடை போன்ற அமைப்பு தாய் இந்த பக்கம் உருளும் போது அது கொஞ்சம் இப்படி கீழே இறங்கி இல்லை கொஞ்சம் மேலே போயிட்டு அந்த தாய் குழந்தையை வந்து எப்பயுமே கரெக்டாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு நிலையில தான் அது இயங்கும். அதுதான் பிளேசிட் சென்டர். இந்த கருவை அங்கே கருவுக்குள்ள ஒரு மையமான பகுதியில் பாதுகாப்பாக வைக்கக்கொள்ளுக்கு தான் பிளேசண்டா என்று சொல்லக்கூடியது, பிளேசிங் சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அதுதான் வந்து உம்பிலிக்கல் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த தொப்புள் கொடி தான் அந்த இதுக்கு வந்து உதவி செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். அப்போ அந்த இடத்துல அந்த கருவினுடைய மைய பகுதியில் இந்த தொப்புள் கொடி போய் இணையுது பாருங்க, அந்த இடத்துல தான் நம்ம மணிப்புரக மையம் உருவாகிறது. அந்த மணிப்புரக மையம் உருவான பிறகு தான் அது தொப்புள் கொடியாக தொப்புளாக வந்து நமக்கு வெளியில் தெரியுது குழந்தை பிறந்த பிறகு. அந்த தொப்புள் மைய பகுதியில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தாயுடைய ஆற்றல் அங்கே பாய்கிறது. அந்த பாயும் பொழுது அந்த தாயோடைய ஆற்றல் அங்கே அந்த மணிப்புரகத்துக்குள்ளேயே போய் சேர்ந்துட்டா அதோட நின்று நம்ம கிடையாது. அங்கே சேர்ந்த ஆற்றல் உடலுடைய மேல் நோக்கி ஒரு பாதை, உடலுடைய கீழ் நோக்கி ஒரு பாதை, தொடையை நோக்கி ஒரு பாதை, தோள்பட்டையை நோக்கி ஒரு பாதை, அது வலது தொடை ஒரு பாதை, இடது தொடை ஒரு பாதை, வலது தோள்பட்டை ஒரு பாதை, வலது இடது தோள்பட்டை ஒரு பாதை, இப்படியாக அந்த தொப்புளை சுத்தி 6 பாதைகள் உருவாகிறது. அப்ப அந்த பாதைகள் உருவானதுதான் ஆற்றல் பாய்ந்து இந்த குழந்தை முழுமை பெற்று வளர்வதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. இப்ப இந்த பாதையை யாரு போடுறாங்கன்னா, இறைவனோட உதவியால தாயானவள் நம்மளுடைய உடல்ல அந்த பாதையை போட்டுடுறாங்க. நம்ம வெளியில வந்த பிறகு அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண பிறகு அந்த தொப்புள் வழியா ஆற்றல் பாய்கிறது, எந்த பிரபஞ்ச ஆற்றல பாய்கிறது. இது வரைக்கும் தாயுடைய ஆற்றல் பாய்ந்தது, இப்ப பிரபஞ்ச ஆற்றல் பாய்கிறது. உடல் மேல கீழே எல்லா பகுதியும் ஆற்றல் பாய்கிறதுனால அந்த குழந்தை ஒரு முழு மனிதனாக வருவதற்கான வாய்ப்பா இருக்கிறது. இப்ப அது உள்ள இருக்கும்போது அந்த பாதையை போட்டதுனால வெளியில வந்த பிறகு அந்த பாதை வழியா ஆற்றல் பாய்ந்து கொண்டு இருக்குது. இப்ப 14 வயசுக்கு அப்புறம் அந்த பாற்றலாம் தடை ஏற்பட்டு விடும், அந்த பாதையில தடை ஏற்பட்டு விடும். அந்த தடையை நீக்குவதற்காகத்தான் வேதாத்ரி மகர்ஷிகளை வந்து 14-point அக்குப்ரஷர் உருவாக்கி இருக்கிற ஒரு மகா ஞானி, ஒரு உடற்பயிற்சி வல்லுநர் வந்து இந்த கை இப்படி மடக்குங்க, அந்த கை இப்படி மடக்குங்கன்னு ஒரு உடற்பயிற்சி வல்லுநர் வந்து சும்மா பிசியோதெரபி அடிப்படையில சொல்லுவார். ஆனா மகா ஞானி மட்டும்தான் எல்லாத்தையும் உள்ளடக்கி இந்த கரு உருவாகிறதுல இருந்து உருவாக்கப்பட்ட தன்மையில இருந்து அங்க தாய் வந்து ஒரு பாதையை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த பாதையை புதுப்பிக்கிறதுக்காகவே இந்த 14-point அக்குப்ரஷரை வேதாத்ரி மகரிஷர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இந்த புதிக்கு டெய்லி புதுப்பிச்சிங்கன்னா எப்படி நம்மளோட ஆற்றல் ஏற்கனவே பாய்ந்து கொண்டு இருக்கிறத மேல் நோக்கி கீழ் நோக்கி தொடையை நோக்கி தோள்பட்டையை நோக்கி ஆற்றல் எப்படி பாய்ந்து நம்மளை நிறைவு செய்கிறதோ அது நிறைவு செய்யக்கூடிய வல்லமையை வந்து நாம பெறுவோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த 14-point அக்குப்ரஷர். அதை வந்து தாய் நம்ம கரு வயிற்றுல இருக்கும் பொழுதே நமக்கு அந்த பாதையை போட்டிருக்காங்க. அந்த பாதையை போட்டதுன்னு நாம வெளியில வந்தோடனே நாம ஒரு புது பாதையெல்லாம் போட தவிர ஏற்கனவே இருக்க அந்த பாதையை புதுப்பித்தால் போதும். ஒரு ரோடு போட்டிருக்காங்க, அந்த ரோடை வந்து தூக்கி எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு இன்னொரு ரோடு போட வேண்டியதில்லை. அந்த ரோடை சீர்படுத்தி நம்ம வாழ்ந்தாலே போதும். அதை மாதிரிதான் அந்த இதுக்கு பண்றாங்க. அதுதான் அந்த சீர்படுத்தி வாழ்வதற்கான வழிமுறைகளை தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அற்புதமாக நமக்கு வந்து 14-point அக்குப்ரஷர் பாயிண்டை வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ நம்ம பிறக்கும் பொழுது நாம் வந்து அழுகிறோம். நாம் அழுதாதான் வாழ முடியும். அப்போ நாம் அழுகிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. என்னது, நாம் அழறோம், நம்மளை சுற்றி ஒருத்தவங்க சிரிக்கிறாங்களா? ஆமாம். ஏன்னு காட்டீங்கன்னா, இந்த குழந்தை வெளியில் வந்த உடனே எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்ட பிறகு என்னன்னா உயிர் துண்டிக்கப்படுகிறது. எல்லாம் துண்டிக்கப்படுக்கும் போது தாயனுடைய உதவியிலேருந்து குழந்தை பிரிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஆற்றல் என்னன்னா அந்த குழந்தை தானாக மூச்சு விட்டு தானாக இயங்கி வாழ வேண்டும். அதனால அதுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த பூமியில் இருக்கிற காற்று அதை அழுத்துது, நுரையீரல் முழுக்க அடைக்கப்படுகிறது. அப்போ ஆற்றல் உள்ள பாயும் பொழுது அந்த குழந்தைக்கு
ஒரு புதிய உணர்வாக இருக்குது. அதுக்கு என்னன்னே தெரியல, ஐயோ என்னது இது, நான் தாயினுடைய வயிற்றுக்குள்ள ரொம்ப சேஃபா ரொம்ப பாதுகாப்பா நான் அங்க அழகா அமைதியா இருந்தேன், இன்னமும் எத்தாந்து உலகத்தை வெளியில எத்தாந்து போட்டாங்களே அப்படின்னு அந்த குழந்தை திணறது. அந்த திணறதுல அதை பயந்து கத்த ஆரம்பிக்குது. அப்ப கத்த ஆரம்பிக்கு பார்த்தா அந்த நுரையீரல் விரிகிறது, அதனால மூச்சு விட ஆரம்பிக்கிறது. மூச்சு விட ஆரம்பிக்கிறதுனால தான் அதை வாடு தொடங்குகிறது. சோ இல்லை என்று சொன்னால், அந்த குழந்தை அழவில்லை என்று சொன்னால் அங்க நுரையீரல் விரியாது, மூச்சு விட முடியாது, குழந்தை இறந்து விடும். அதனால அந்த குழந்தைய அழ ஆரம்பித்து விட்டால் சுற்றி இருக்கவங்கெல்லாம் சந்தோஷமாக சிரிப்பார்கள். ஆனால் தான் அழும் பொழுது, நாம் அழும் பொழுது நம்மை சுற்றி இருந்தவர்கள்லாம் சிரித்தார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து எல்லாவற்றையும் உணர்ந்து எல்லாருக்கும் நம்ம உதவி செய்து இந்த மனிதர் இந்த உலகத்தை இவ்வளவு பயன்பட்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில ஒரு மனிதர் வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நான் சென்று வருகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில நான் ஆன்மாவாக உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழுமை பெற அடைந்த மனிதன் மகிழ்ச்சியோட இந்த உலகத்தை விட்டு போவான். அப்போ நாம மகிழ்ச்சியோட நாம சிரித்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நம்மளை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் அழுவார்கள். இதுதான் உண்மை நிலை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம பிறக்கும் பொழுது அழுதான், எல்லாரும் சிரிச்சாங்க. நாம இறக்கும் பொழுது நமக்காக அழுவார்கள். ஆனால் நாம் சிரித்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு போகணும், அத்தகைய நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த முழுமை பெற பெற வேண்டும். இந்த முழுமை பெற பெறுவதற்கு எல்லா வாய்ப்பையும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை உணர்ந்து நாம் வந்து இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழணும். அதற்கு வந்து இந்த மகத்துவமும் இந்த முழுமை பெறும் என்ற ஒரு சிந்தனை வந்து உங்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கும். இந்த அளவில் வந்து நம்ம சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்ம கருவில திருவுடைய குழந்தையை உருவாக்க முடியும். இந்த கருவில திருவுடைய குழந்தையை உருவாக்கி விட்டால் அந்த பதிவு நீங்கும். அந்த பதிவு தான் நமக்கு நீக்கிறது. தம்பதியர் என்று சொல்றேன்னா தன்னுடைய பதிவை ரெண்டு பேரும் அங்க பகிர்ந்து கொண்டு அதை நிவர்த்தி பண்ணுவதற்கான வழியில வந்திருக்காங்க. அதனாலதான் தம்பதியர் என்று சொன்னாங்க. அதுலதான் தந்தை என்று சொன்னால் என்னன்னா அவர் தன்னுடைய பதிவெல்லாம் தாயிடம் கொடுக்குறாங்க. அந்த தாய் அந்த பதிவை வாங்கி ஒரு கருவாக உருவாக்குறாங்க. அதனால அந்த தந்தை என்று சொன்னாங்க. தந்தவர் தான் தந்தை. அதை தாய் வந்து பேணி காத்து ஒரு குழந்தையாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி குழந்தை எடுத்துட்டு வந்த பிறகு இந்த குழந்தை தயாராகி விட்டது, பிரசவம் ஆகிவிட்டது. அந்த நிலையில ஆகக்கூடிய நிலையில அதற்கு முன்னேற்பாடாக தாயை வந்து கடவுள் ஏற்பாடு பண்ணிருக்கிறார் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக. ஸோ அதற்கான ஏற்பாடை பண்ணிட்டு தான் அந்த குழந்தையை பிறக்க வைக்கிறாரு. அதனால அந்த நிலை அடைந்த நிலைக்கு பேர் தான் தாய்மார்கள் என்று அர்த்தம். ஸோ இந்த தாய்மார்கள் தான் வந்து இதில் சிறப்பாக நமக்கு இது கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வாழ்வளமுடன். அதாவது வந்து இந்த குழந்தை இன்மை அப்படின்னு ஒரு தன்மை இருக்கிறது. இவ்வளவுலாம் ஆன பிறகும் நமக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு தன்மையும் இருக்கிறது. அதற்கு வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. வினை பதிவு உள்ளவர்களுக்கு தான் குழந்தை பிறக்கும். அதனால குழந்தை இல்லைன்னு சொன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, நமக்கு வினை பதிவு இல்லை அதனால குழந்தை இல்லை என்று அர்த்தம். இல்லைன்னா என்னன்னா நம்மகிட்ட ஓவரா அதிகமா பதிவு இருக்கிறது. இந்த பதிவையெல்லாம் கொண்டு ஒரு குழந்தை உருவாகி விட்டால் இந்த உலகம் தாங்காது, இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தை பிறக்காமல் வாழ்க்கையில தடுத்து வச்சிருப்பார். அதனால ரெண்டு வகையிலும் நமக்கு நல்லது தான் கடவுள் செய்கிறாரு. அதனால குழந்தை இல்லாட்டால் பரவாயில்ல, இந்த தொல்லை இல்லை, இந்த அவஸ்தை நமக்கு இல்லை என்று வாழ கற்றுக்கொண்டு வாழணும். அதை விட்டுட்டு குழந்தை இல்லை என்பதற்காக இங்க போய் அங்க போய் எங்கெங்கேயோ போய் இந்த டெஸ்ட் டியூப் பேபி அது இது மூலமா நம்ம குழந்தை உருவாக்கிட்டா என்ன ஆகுனாக்கா, நம்ம பிடிவாதமாக எந்த ஒன்றை வந்து கடவுள் நமக்கு கொடுக்கலையோ அதை வந்து நான் பெற்ற தீர்வேன்னு தலைகள் நிக்கிறது, இதெல்லாம் தவறு. அதாவது கடவுள் நமக்கு கொடுத்தது எல்லாம் கொடுத்துருக்க, அந்த செடியை கொடுத்துக்கிறாரு, ஆப்பிளை கொடுத்துக்கிறாரு, இதை கொடுத்துக்கிறாரு, அதை கொடுத்துக்கிறாரு. ஆனா அதெல்லாம் கொடுத்ததுக்காக நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும்னா அதை விட இன்னொன்று என்ன நன்றியோட உணர்வு இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடவுள் நமக்கு எதை கொடுக்கலையோ அதுக்கு தான் நன்றி உணர்வோட இருக்கணும். ஏன் கடவுள் நமக்கு இதை கொடுக்கலான்னு கேட்டாக்கா, அதை கொடுத்தா நீ அவஸ்தப்படுவ, அது உனக்கு தேவையில்லை, அது இல்லாம தான் நீ வாழ இல்லாமலே உன்னால வாழ முடியும், அதற்கு தான் நான் கொடுக்காம இருக்கிறேன். அப்ப கொடுக்காததற்கும் நாம வந்து மிக்க நன்றியோட இருக்கணும். ஸோ அப்படி மிக்க நன்றியோட வாழறதை விட்டுட்டு கடவுள் கொடுக்காதான் பெற்ற தீர்வேன் என்று, அதாவது கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது, தடுக்கதை யாரும் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, தடுக்கப்பட்டதை யாரும் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்கிறவரு நமக்கு கொடுக்காத அந்த குழந்தையை நம்ம விட்டுட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு பிடிவாதத்தோடு போய் இதெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் டியூப் பேபி இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்ல போய் தலைகள் நின்று இந்த குழந்தையை பெற்று எடுத்துட்டு வந்தால்
அந்த பிடிவாதம், அந்த விட்டு கொடுக்காத மனப்பான்மை, இவையெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையில பதிவாக இருக்கும். அந்த பதிவு பட்ட அந்த குழந்தை இந்த உலகத்தை எப்படி வழி நடத்தும் என்று சிந்தித்து பாருங்கள். தயவு செய்து அந்த குணத்தை விட்டுவிட்டு கொடுத்ததை வைத்து கொண்டு வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த குழந்தை தன்மை அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த குழந்தை இருக்குதுன்னா பதிவு இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைனாக்கா பதிவு இல்லை, அது இல்லவே இல்லைனாக்கா குழந்தைக்கு கிடையாது. அதனால்தான் மகான்களுக்கு குழந்தை கிடையாது. ஒரு சாரதாம்பாள், ஞானாம்பாள், யோகாம்பாள் இவர்களுக்கெல்லாம் ஏன் குழந்தை இல்லைன்னு சொன்னா, அவர்கள்லாம் ஞானத்தை பெற்றவர்கள், அதனால அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதனால வந்து இதெல்லாம் உணர்ந்து கொண்டு நம்ம ஞானத்தை பெறதுக்கு வழியை ஏற்படுத்தி விட்டுட்டு அதை விட்டுட்டு குழந்தை பெறுவதற்கான ஏற்பாடு பண்ணிங்கன்னா பிறவி தொடரை நாம தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம்ன்றதை உணர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கான வழிமுறையை இறைவன் சரியாக எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவரவர் நிலையில் இருந்து கொண்டு அவரவர் அதை வந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது இந்த மகத்தான ஒரு விஷயத்தை, மகப்பேறு என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு விஷயத்தை அனைவரும் புரிந்து கொண்டு நாம வாழ்ந்து பிறருக்கும் அதை வந்து சிறப்பான வழியில நாம தாய் தந்தையராக இருந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதை சிறப்பாக எடுத்துரைத்து சிறப்பாக வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும். அதற்கு வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை என்றும் சிறப்பாக உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த இதை சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவே துணை.